நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த சாக்லேட் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியாவே எனக்கு வந்துச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும், அது வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக குட் ஃபீட்பேக் தான் தருவீங்க. சாக்லேட்ஸ்னாலே விரும்பாத கிட்ஸே கிடையாது, சாப்பிடும் போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பாண்ட்வியர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வியாசர்படி பக்கத்தில் இருக்கிற எம்கேபி நகர் 4th Cross Street மெல்ட் த சாக்லேட் லான்ச் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் இருக்கும். இந்த சம்மரில் உங்களை சில் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சாக்லேட் மேட்டருக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த சாக்லேட் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்தென்டிக்காகவும் ரொம்ப ஹோம்மேடாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஹோம்மேட் சாக்லேட் சூப்பரான ப்ரைஸில் ஒரு கப்புல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல் சாக்லேட் பாய்ஸ் அண்ட் சாக்லேட் கேர்ள்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க. முக்கியமாக வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷாப்போட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லொக்கேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுப்போம், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ நம்ம மெல்ட் சாக்லேட் லான்ச்சில் பயங்கரமான சாக்லேட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ மில்கி கிரன்ச்சுன்றாங்க, மில்கி கிராக்கல்ன்றாங்க, நட்ஸு, நட்ஸ் வித் சாக்லேட்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு ரேட்டில் இருக்குது. பட் இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் சாக்லேட் 50 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க. அலாங் வித் அந்த நட்ஸோட உங்களுக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 80 ருபீஸில் கொடுக்குறாங்க. ஒரு 12 types ஆஃப் வேரியன்ட்ஸில் நிறையா சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். நீங்களும் உங்கள் கிட்ஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஹோம்மேடாக பண்ணுறதுனால சாக்லேட்டை பற்றி நிறைய விஷயம் சொல்கிறாங்க, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இப்போ நம்ம சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட சாக்லேட்ஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ நமக்கு டார்க் சாக்லேட் வித் ஆல்மண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சாக்லேட்னாலே நல்லா தானே இருக்கும், அதுக்கு ரிவ்யூலாம் எதிர்பார்க்காதீங்க. பட் ஹோம்மேடுன்றதுனால கொஞ்சம் ஆத்தட்டிக்காக இருக்குன்றதுனால மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரேட்டு கம்மி, நம்பிக்கையாக வாங்கிட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவங்க கொடுக்குறது ஒரு 6 மந்த் கேரண்டி தான் கொடுக்குறாங்க. மெயினாக இது வந்து ஃபேக்ட்ரி சாக்லேட்ஸ் கிடையாது. ஃபேக்ட்ரி சாக்லேட்ஸில் அதிகமான கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்கும். 2 வருஷம் நல்லாயிருக்கும், 3 வருஷம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இவங்க அந்த மாதிரி சொல்லலை, பிகாஸ் எந்த கெமிக்கல் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லாததுனால ஒரு 6 மந்த் கேரண்டி கொடுக்குறாங்க. ஆனால் நட்ஸ் இருக்கிற சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாகவே யூஸ் பண்ணிக்கிறது நல்லது, பிகாஸ் சாக்லேட் கெட்டு போகாது, உள்ளே இருக்கிற நட்ஸ் கெட்டு போவோம் அப்படின்ற காரணத்தினால. இந்த டார்க் சாக்லேட் வந்து பாதாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து பிளெயின் மில்க் சாக்லேட். எனக்கு மில்க் சாக்லேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எதுவும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராகவே இருக்கு. சாக்லேட்டுக்கு அதனால் ரிவ்யூஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடிக்க வந்துடுவீங்க. ஹே, சாக்லேட்டே நல்லா தான் இருக்கும், அதுக்கு என்னடா ரிவ்யூ நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் ஹோம்மேடு அப்படின்ற ஒரு விஷயன்றதுனால இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்குது. மெல்ட் ஆகுது, உண்மையிலுமே கடை பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகுது. நான் பேசும்போது எனக்கு தெரியுது உங்ககிட்ட நல்லா இப்போதைக்கு பேசினே இருக்க முடியல. வணக்கங்க, என் பேர் சரண்யா. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த ஷாப் நடத்திட்டுருக்கோம். எங்கள் ஷாப் நேம் பார்த்திங்கன்னா மெல்ட் சாக்லேட் லான்ச். ஏன் நான் மெயினாக இந்த நேம் சூஸ் பண்ணேன்னா பார்த்திங்கன்னா எங்கள் மெயின் பிஸ்னஸே வந்து சாக்லேட் பிஸ்னஸ் தான், ஹோம்மேட் சாக்லேட்ஸு. இப்போது குழந்தைங்களாம் வந்து நிறைய பேக்கெட் ஐட்டம்ஸ், பேக்கெட் சாக்லேட்ஸ், மோஸ்ட்லி ஃபேக்ட்ரி சாக்லேட்ஸ்னாலே நிறைய கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஸோ இப்போ இருக்கிற இந்த வைரஸ் அது இதுன்னு ப்ராப்ளம்லேருந்து குழந்தைங்கள சேவ் பண்ணணுன்னா நம்ம நிறைய பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறத தான் விரும்புகிறாங்க. ஸோ ஏன் அதையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஷாப்பில் வச்சு சேல் பண்ணக்கூடாது? ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் கோயிங்காக இருக்காங்க. ஸோ பசங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து செஞ்சு கொடுக்க டைம் இருக்காது. அந்த ஒரு நல்ல எண்ணத்தினால தான் இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸு அந்த ஷாப் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நாங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற சாக்லேட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது. பியூராக நாங்கள் சாக்கோ பட்டர்லேருந்து நாங்கள் செய்கிறோம். இது சாக்கோ பட்டர் வித் சாக்லேட்ஸு. நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட் கூட நம்பி வந்து சாப்பிடலாம். ஏன்னா ரொம்ப சுகர்லாம் இருக்காது, கம்மியாக தான் வந்து நாங்கள் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும், அது வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக குட் ஃபீட்பேக் தான் தருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் உள்ள சாக்லேட்ஸ் தான் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயின் சாக்லேட்ஸு, கிராக்கல், கிரன்ச்சி, வாட் எவர் உங்களுக்கு டைரி மில்கில் வர அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இதில் பண்ணுறோம். கிரன்ச்சி சாக்லேட்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணி கிரன்ச்சி, அதுவும் ஒரு நல்ல இதுவாக இருக்கும். கிரன்ச்சின்னா நாங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணுவோம்.
கிராக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸோட வெரைட்டி ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி கிராக்கல் சாக்லேட்ஸ் பண்ணுறோம். நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபேக்ட்ரி சாக்லேட்ஸ்லுமே இந்த மாதிரி முழுசு முழுசாக வந்து உங்களுக்கு கேஷ்யூ நட்ஸ் இருக்காது, முழுசாக உங்களுக்கு வந்து பாதாம் இருக்காது. நீங்கள் சாப்பிடும் போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்தளவுக்கு பேருக்கேற்ற மாதிரி ரிச்சாக தான் இருக்கும், ரிச் நட்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. டேஸ்ட்டும் ரொம்ப ஹாசமாக இருக்கும். எங்களோட ஐடியாஸ் அண்ட் மோட்டிவேஷனே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணணும், ஏன்னா கிட்ஸ் மூலமா தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ண முடியும். கிட்ஸுக்குனா சாக்லேட்ஸ்னாலே விரும்பாத கிட்ஸே கிடையாது. ஸோ அவங்களுக்காக நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த சாக்லேட் ஷாப் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியாவே எனக்கு வந்துச்சு. ஸோ மெயினாக எங்கள் சாக்லேட் ஷாப் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்காக தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபெஸ்டிவலுக்கு அதுக்கப்புறம் வந்து பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரிலாம் கூட சாக்லேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நிறைய வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பர்த்டேனாலே அந்த சாக்லேட்ஸு பேக்டு சாக்லேட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. நாங்கள் என்னென்னா இதையே வந்து அந்த அளவுக்கு அந்த சைஸ்க்கு நாங்கள் வந்து அவங்க என்ன சைஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அந்த சைஸ்க்கு நாங்கள் கட் பண்ணி கொடுப்போம். ஒரு ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். ஸோ இதில் நான் வந்து ஒரே வெரைட்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம். நாங்கள் கிராம்ஸ் கணக்கில் கொடுக்கறதுனாலும் மிக்ஸ்டு வெரைட்டிஸ் கேட்டாலும் மிக்ஸ்ட் வெரைட்டிஸும் நாங்கள் கொடுப்போம். ஸோ ஒரு நான் வந்து மினிமம் எங்கள் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து நான் எங்கள் கிட்டே இருக்குது. 100 கிராம்ஸ் நாங்கள் 50 ருபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா ப்ளெயின் சாக்லேட்ஸ் வரும், கிராக்கல் சாக்லேட்ஸ், கிரன்ச்சி சாக்லேட்ஸ், இதெல்லாம் வந்து 50 ருபீஸ்க்கு வரும். ஸோ இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணியும் நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸ் சாக்லேட்டில் வந்து மினிமம் 100 கிராம்ஸ் அதுவும் 80 ருபீஸ்க்கு நாங்கள் தரோம். அதுவும் மிக்ஸிங் கேட்டாலும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம். டார்க்கு ஒயிட்டு மில்க் அந்த மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். பல்க் ஆர்டர்ஸ்னாலும் நீங்கள் சொன்னீங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டோட அக்கேஷன்ஸு, ஸோ ஃபெஸ்டிவல் டைம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஸ்வீட் தான் ப்ரிஃபர் பண்ணி கொடுப்பீங்க. ஸ்வீட்னாலே வந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் டயபெட்டிக் பேஷண்ட்லாம் அச்சப்படுவாங்க. மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனாலும் சளி பிடிச்சிரமோ அப்படிலாம் வந்து நம்ம யோசிப்போம். இதே நீங்கள் இந்த சாக்லேட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹோம்மேட் ப்ரிப்ரேஷனு எந்த பிரச்சனையும் வராது, ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராது, நீங்கள் தைரியமாக அதை கொடுக்கலாம். ஸோ நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம், பர்த்டே பார்ட்டிஸ்க்கெல்லாம் கூட கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம கடைக்கு வாங்க, விசிட் பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து நோட் மை பாயிண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவங்களுடைய ஹோம்மேட் ப்ரெசன்டேஷன் ப்ளஸ் டேஸ்ட்னால பலதரப்பட்ட மக்களை வந்து அன்பை சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட அன்பை பரிமாறிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம எம்கேபி நகர் 4th cross ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய மெல்ட் இந்த சாக்லேட் லான்ஞ்சுக்கு வாங்க. என்ன சாக்லேட் வேணுமோ எடுத்துன்னு போங்க. நன்றி, வணக்கம்.